ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கொன்றால் பாவம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா தயால் பத்மநாபன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, வரலட்சுமி சரத்குமார், ஈஸ்வரி ராவ், சந்தோஷ் பிரதாப்லாம் இந்த படத்துல மெயின்லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏகார்லா ராத்திரி அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட அஃபிஷியல் ரீமேக் தான். சேம் அதே டைரக்டர் கன்னடாவில் பண்ண தயால் பத்மநாபன் தான் இந்த படத்தையும் தமிழ் ரீமேக்காக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையின் உச்சத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஃபேமிலி, ஒரு 1980s நடக்கிற கதை இது. ஸோ அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சொந்த நிலத்தையே போய் ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சு அந்த நிலத்துல இவங்க வேலை பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒருத்தர் அந்த ஊருக்கு வர ஒரு விசிட்டர், ஒரு டூரிஸ்டர், ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் ராத்திரி உங்கள் வீட்டில் நான் ஸ்டே பண்ணிட்டு போகிறேன், இங்கே நான் நடந்து போனோம்னா ராத்திரி ஆயிரம், எனக்கு அடுத்த ஊர் போக முடியாது, அவர் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அங்கே தங்கிக்கிறேன்னு பெர்மிஷன் கேட்குறாரு. அவங்களும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்க மூணு பேர், வரலட்சுமி சரத்குமார், ஈஸ்வரி ராவ், அதே மாதிரி சார்லி, மூணு பேரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் சரி ஓகே தங்க வச்சுக்கிறோம், நீங்கள் இருங்க அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் அவர்கிட்ட நிறையா பணம் நகைகள் இருக்கிறத அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. சரி ஓகே இந்த பணத்தெல்லாம் நம்ம திருடிட்டா நம்ம லைஃப் செட்டில் ஆகிடுமே, அதுக்கு நம்ம இவங்க கொன்னா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொல்ல பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டுக்கான ஒரு பிளாட்டு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கதையும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கன்னடா வெர்ஷன் பார்த்துருக்கேன் ஒரு 3 இயர்ஸ் பேக். ஸோ அந்த ஒரு இதில் தான் அந்த ஒரு பேக் சேம் டேரக்டர்னாலும் கொஞ்சம் அந்த சாயலில் தான் இருந்தது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதை இது. ஆக்சுவலாக இதை வந்து கொண்டு போன விதம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வில்லனிசம் காட்டுறாங்க, ஒரு வில்லி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் சாஃப்டான ஒரு கேரக்டராக ஸ்டார்ட் பண்ணி அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவங்க பண்ணுற அந்த ஆக்டிங், அந்த கண்ணில் நடிக்கிறது, ஒரு மாதிரி கண்ணுக்குள்ளே அந்த ஒரு கொலை வெறியாக கொண்டு வரது, நம்ம கொண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க வரலட்சுமி சரத்குமார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்வரி ராவ் அவங்களும் பார்த்தீங்கன்னா அம்மாவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல், ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு கேரக்டராக தீஸ்கோல், ரொம்ப நல்லா சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த ரோலுமே. அது மாதிரி சார்லி ரொம்ப உண்மையிலே பாராட்டலாம், அந்த மாதிரியான ஒரு ரோல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி மாநகரம்ல அவரோட ரோல் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அவரோட ரோல் நல்ல ரோல் பார்க்குறேன் நான் ரீசெண்டாக. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு ஒரு அப்பா ரோல் அது. அதுவும் மெயினாக அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பார்ல அவர் பேசுகிற அந்த டயலாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது மாதிரி ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சிம்பிளாக அப்படி நடிச்சிருந்தாரு. அவரோட ஆக்டிங் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி பயங்கரமாக நடிக்கிறாரு அவரு, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி சந்தோஷ் பிரதாப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் அந்த வீட்டுக்குள்ளே வராரு, ரொம்ப அப்படியே ஒரு இன்னசென்ட் ஃபேஸோட இருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். அதே மாதிரி சென்ட்ராயன் மெயினாக, ஸோ சென்ட்ராயன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரோல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த புல்லாங்குழ ஊதிக்கிட்டு இருக்கிறது கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர். ஸோ அந்த ரோலும் வந்து ஒரு 2-3 சீன் தான் வராரு படத்தில், ஒரு 5 நிமிஷம் தான் மொத்தமாக வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சீனையுமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவார், ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங். ஸோ ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மனோபாலா, ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. மனோபாலா அப்புறம் மொக்கஜோக் தங்கதுரை இவங்கலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரோல் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இவங்க 4 பேரை சுற்றி இந்த வீட்டை சுற்றி தான் அந்த கதை போகுது. ஸோ அதுலேயும் மியூசிக் பார்த்தீங்கன்னா சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ஒரு பெரிய யூஸ். படத்தில் தான் பெருசாக சாங் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நிறைய இடத்துல அப்படியே அந்த ஒரு த்ரில் எலிமெண்ட்டை கொண்டு போச்சு. ஜென்ரலாக சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்னாலே பிரமாதமாக இருக்கும் ஒரு படத்தில். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. அதே மாதிரி சினிமாடோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஸ்டெலியன். ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை சுற்றியாக தான் நடக்குது மெயினாக. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து டே லைட்லேயே போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நைட் லைட்லேயே போகுது. ஸோ அவரோட அந்த டே ஒர்க்கு அதாவது அந்த நைட் அந்த வீட்டை சுற்றி எடுத்தாலும் ஒரு சிம்பிளான ஒரு இடம் அது. மொத்தமாக அந்த சின்ன ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற கதை தான் மெயினாக, அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை தான். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்தி பாபுவோட எடிட்டிங் படத்தில் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த லேக் அடிக்கிற மூமெண்ட்ஸ் இல்லை, கரெக்டாக வந்து மூவி அப்படியே ஒரு ஆர்டராக தான் போச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இருக்குது. அதுவும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு லேக் அடிக்காத மாதிரி எடிட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தயால் பத்மநாபன், இவர் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி கன்னடாவில் ஒரிஜினல் வெர்ஷனாக இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட படத்தை தான் இப்போ தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அவர் தெலுங்குலையும் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இது பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேட் அவார்ட்ஸ்லாம் வாங்கின படம். ஒரு அப்போவே இந்த படம் வந்து ரொம்ப பேசப்பட்டதுனால தான் அந்த படம் நான் பார்த்தேன். ஒரு 3-4 இயர்ஸ் பேக் இருக்கும் நான் எனக்கு இதற்கே ஞாபகம் இல்லை, பட் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. நான் அப்போ யோசிச்சேன் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக நல்ல நல்ல கதைகளை தான் கன்னட மூவிலேருந்து தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கண்ணாயிரம்னு ஒரு படம், அங்கே நல்லா இருந்த படம், அது இங்கே ரீமேக் பண்ணாங்க பெருசாக போகல சந்தானத்தை வச்சு. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னடாவில் நிறைய செலக்டிவான கான்செப்ட், நல்ல கான்செப்டான படங்கள் நிறையா இருக்குது.
அதுல இதுவும் ஒரு படம். இது வந்து தமிழ் ரீமேக் பிரமாதமா பண்ணிருக்காங்க. மெயினா அந்த ஒவ்வொரு த்ரில்லர் எலிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு அந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அது வந்து ஒரு த்ரில்லர் கைண்ட் ஆஃப் படம் தான், அது ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு டிராமா கைண்ட் ஆஃப் படம். பிளஸ் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிள், அதுதான் அது வந்து படம் பாத்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பா. அவ்வளவு ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம், கிளைமேக்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு கிளைமேக்ஸ் தான் இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் அப்படிதான் முடியணும் இந்த சீன் அப்படின்ற மாதிரி அது வந்து எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல இருக்கு. படம் என்னதான் கொஞ்சம் ஸ்லோவா போனா கூட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. சாம் சீஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பெருசா உதவி இருக்கு. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ் ஒரு ஃபேனோட பார்க்கலாம். பட் ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பா தேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தேட்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம். நீங்க போயிட்டு என்னதான் இந்த படத்தை கன்னட வெர்ஷன் பார்க்காம தமிழ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். பட் ஏன்னா நம்ம ஒரிஜினலா பார்த்துட்டு நம்ம ரீமேக் பார்க்குமா இல்ல சின்ன சின்ன குறையில எல்லாரும் கண்டுபிடிக்கதான் செய்வோம். அதனால நீங்க டேரக்டா இந்த படத்தை பாக்குற ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காம இந்த படம் உங்களுக்கு உண்மையாக ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படமா இருக்கும். ரீசன் பாஸ்ட் டேஸ்ல வந்த ஒரு தமிழ்ல வந்த ஒரு நல்ல த்ரில்லர் மூவிஸ்ல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மூவின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு வந்து 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு தரமான ஒரு த்ரில்லர் மூவி இது. சொல்லாமல் தேட்டர்ல பாருங்க, இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.